அதி நுட்பமான இயந்திரங்கள் தேவைப்பட்டன. தனிரக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வெல்டிங் செய்வதற்கு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க முடிவு செய்தோம். மூன்றாவது மற்றும் நான்காவது கட்டங்களில் பயன்படுத்தப்படும் நுட்பமான பகுதிகளை உருவாக்கவும் 254 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கலவை பகுதியை உருவாக்கவும் தேவையான இயந்திரங்களை நாங்களே இங்கு வடிவமைத்தோம். இதுபோல உருவான துணை சாதனங்களும் கருவிகளும் அளவில் மட்டும் அதிகமல்ல, பணத்தையும் அதிகமாகவே புரிஞ்சின. கொஞ்சம் கூட தயங்காமல் தனியார் துறை தொழிற்சாலைகளை அணுகி அவர்களுடன் ஒப்பந்தம் செய்து இந்த திட்டங்களுக்கு உதவிகளை பெற்றுக் கொண்டோம். இப்படி தனியார் துறையினர் உருவாக்கி தந்த பல விஷயங்கள் பின்னர் நமது அரசின் பல அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அடிப்படையாக அமைந்தன. SLV-யின் உயிர் நாடி எது? அதை இயங்க வைப்பது ஏவுகணையில் இருந்து சிக்கலான எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுகள் தான். ராக்கெட்டில் உள்ள மிக சாதாரண எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் இருந்து மிக நுட்பமான கட்டுப்படுத்தும் மற்றும் வழிகாட்டும் சாதனங்கள் வரையிலான அனைத்தையும் உள்ளடக்கிய அறிவியலை ஏவியானிக்ஸ் என்பார்கள். இது தொடர்பான ஆராய்ச்சி பணிகள் ஏற்கனவே VSSC-யில் தொடங்கியிருந்தன. SLV ராக்கெட்டின் விண்ணோக்கிய பயணத்தின் போது அதன் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது. அழுத்தம், அதிர்வு, முடுக்கம் போன்ற இன்னும் பல இயற்பியல் சார்ந்த விஷயங்களை அளவிட உதவும் ஆராய்ச்சிகளை SLV திட்டம் ஏகத்திற்கும் தூண்டிவிட்டது. டிரான்ஸ்டியூசர்ஸ் இயற்பியல் காரணிகளை மின்சார சமிச்சைகளாக மாற்றிவிடக்கூடியவை. ராக்கெட் பறக்கும் போது அதில் உள்ள சில சாதனங்கள் இப்படிப்பட்ட சிக்னல்களை பெற்று அவற்றை ரேடியோ ரக அலைகளாக மாற்றி தரை கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு அனுப்பிவிடும். இங்கே அவை நிஜ தகவல்களாக மாற்றப்பட்டு பதிவு செய்யப்படும். மேற்கண்ட அமைப்புகள் அனைத்தும் திட்டமிட்டபடி வேலை செய்தால் கவலைக்கு இங்கே வேலையே கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விதத்தில் பிரச்சனை என்றால் ராக்கெட் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும். அப்படி அழிக்காவிட்டால் கொஞ்சமும் எதிர்பாராத எந்த அசம்பாவிதம் வேண்டுமானாலும் நேரிடும். இதற்காகவே தொலைக்கட்டளை வேலை என்ற ஒரு நுட்பம் தேவைப்படுகிறது. இதன் மூலம் கட்டுப்பாட்டை மீறிய ராக்கெட்டுகளை அழித்து விடுகிறோம். ராடார் சாதனம் தவிர இன்டர்பெரோமீட்டர் என்ற சாதனம் மூலமும் ஒரு ராக்கெட் எந்த அளவு பயணம் சென்றுள்ளது, தற்போது என்ன நிலையில் இருக்கிறது என்பது போன்ற நிலவரங்களை அறிந்து கொள்ள முடியும். SLV திட்டம் இந்தியாவிலேயே சீக்வன்சர்ஸ் தயாரிக்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தது. ராக்கெட்டில் நடைபெறும் பல்வேறு பணிகளை, அதாவது ராக்கெட்டின் எரிபொருளை பற்ற வைப்பது, பல கட்ட ராக்கெட் தனித்தனியாக பிரிவது, ராக்கெட் செயல்படும் போது தேவையான கட்டளை இடுவது போன்ற இன்னும் பல விஷயங்களை அடுத்தடுத்து தொடங்கி வைக்கும் இந்த சீக்வன்சர்ஸ் பிறப்பிக்கின்றன. மேலும் தானியங்கே எலக்ட்ரானிக் துறை ஆராய்ச்சியையும் கூட SLV திட்டம் தான் தொடங்கி வைத்தது. ராக்கெட் பறக்கும் போது அதன் திட்டமிட்ட பாதையை அடைய தேவையான கட்டளையிடும் முறையை இந்த தானியங்கே எலக்ட்ரானிக்ஸ் நுட்பம் கற்றுத்தந்தது. முழு ராக்கெட்டையும் முந்தி செலுத்தும் அளவுக்கு சக்தி கிடைக்காத போது அந்த ராக்கெட் கீழே விழுந்துவிடும். இதை தடுக்கும் சக்தி கொண்டது ப்ரொபல்லன்ட். ப்ரொபல்லன்ட் என்பது எரியும் தன்மை கொண்ட ஒரு பொருள். இது தேவையான வெப்பத்தை உருவாக்கி ராக்கெட்டை மேல் நோக்கி உந்தி செலுத்த தேவையான சக்தியை வழங்குகிறது. சக்தியை தொடர்ந்து வழங்கும் இதுவே ஆதார சக்தி. ப்ரொபல்லன்ட் என்ற இந்த வார்த்தை பெரும்பாலும் ராக்கெட்டை செலுத்த உதவும் வேதிப்பொருட்களை தான் குறிப்பிடுகிறது. இவற்றை திட திரவ பொருட்கள் என இரு வகையாக பிரிக்கலாம். ஒரு திட ப்ரொபல்லன்ட் மூன்று வெவ்வேறு அம்சங்களை கொண்டது. அவை: 1. ஆக்சிஜனை வழங்குபவை, 2. எரிபொருள், 3. அளவை அதிகப்படுத்தி காட்டும் அடிட்டிவ். திட ப்ரொபல்லன்ட்களை கலவை மற்றும் இரட்டை எரிபொருள் என்றும் பிரிக்கலாம். கலவை எரிபொருளில் கரிம எரியும் பொருளுடன் சில கனிம பொருட்களும், அதாவது அம்மோனியம், பெர்கோலரைட் போன்றவை, ஆக்சிஜன் வழங்கிகளும் கலந்திருக்கும். அந்த நாட்களில் இரட்டை எரிபொருள் நம் கனவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட அதை பற்றி கனவு காண நாம் அஞ்சியதே கிடையாது. இப்படிப்பட்ட தன்னிறைவையும் நாமே சொந்தமாக தயாரிப்பதையும் படிப்படியாக எட்டினோம். பல சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்த பிறகுதான் இதையெல்லாம் சாதிக்க முடிந்தது. கிட்டத்தட்ட சுயமாக பயிற்சி பெற்ற பொறியாளர்கள் அடங்கிய குழுவினர் நாங்கள். இயல்பாகவே எங்களிடம் பொதிந்திருந்த திறமை, குணநலன்கள், சிரத்தை என்ற இந்த அபூர்வ கலவை SLV திட்ட வளர்ச்சிக்கு சால பொருத்தமாக அமைந்துவிட்டது. பிரச்சனைகள் அடுத்தடுத்து முளைத்து கொண்டிருந்தன. இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கள் குழு தீர்வு கண்டது. ஒரு பின்னிரவு ஷிப்ட் முடிந்ததும் நான் எழுதி வைத்ததே இப்போது நினைவுக்கு வந்தது. நீண்ட நாள் முழுதும் கணத்திற்கு கணம் நேர்மையாய் துணிவாய் உண்மையாய் உழைக்கிறவன் கரங்களே, அழகிய கரங்கள். ஏறக்குறைய எங்களுடைய SLV திட்ட பணிக்கு இணையான ஒரு வேலையில் DRDO ஈடுபட்டிருந்தது. தரையிலிருந்து விண்ணில் ஏவப்படும் ஏவுகணையை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் திட்டம் அது. ராட்டோ செயல்பாட்டை இணைத்து கொள்ள வேண்டிய விமானம் பழம் பஞ்சாங்கமாகிவிட்டதால் ராட்டோ திட்டத்தை கை கழுவி விட்டார்கள். புதிய விமானத்திற்கு ராட்டோ தேவைப்படவில்லை. இந்த திட்டம் கைவிடப்பட்டதால் ஏவுகணை உருவாக்கும் குழுவுக்கு தலைவராக நாராயணனை DRDO தெரிவு செய்தது. இஸ்ரோவில் நாங்கள் கையாண்ட அணுகுமுறைக்கு மாறான அணுகுமுறையை DRDO-வில் பின்பற்றினார்கள்.
தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக ஒரு தொழில்நுட்பம் பொருந்தாவிட்டால் இன்னொன்றுக்கு மாறிக்கொள்ளும் தத்துவத்தை கடைபிடிக்க முன்வந்தார்கள். தரையிலிருந்து விண்ணில் ஏவப்படும் SA-2 என்ற ரஷ்ய தயாரிப்பு ஏவுகணையை ஆய்வு செய்து பார்த்தார்கள். எல்லாவிதமான வடிவமைப்பு அலகுகள் பற்றி விலாவாரியாக தெரிந்து கொள்வதற்காகவும் DRDO-வில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்காகவும் இந்த ஆய்வை மேற்கொண்டார்கள். ஒரு தொழில்நுட்பத்திலிருந்து இன்னொரு தொழில்நுட்பத்திற்கு மாறும் புத்தியை இந்தியாவிலேயே உருவாக்க முடியும் என்ற நிலை உருவானால் நவீன தானியங்கி ஏவுகணை கைடட் மிசைல்ஸ் துறையிலும் மேலும் முன்னேற முடியும். அதாவது தாக்கப்பட வேண்டிய இலக்கு திசை மாறும்போது தானும் தனது திசையை மாற்றிக்கொண்டு பின்தொடரக்கூடியவை தானியங்கி ஏவுகணைகள். 1972 பிப்ரவரியில் திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைத்தது. டெவில் என்ற சங்கீத பெயர் சூட்டப்பட்ட இந்த திட்டத்தின் முதல் 3 வருடங்களுக்கு 5 கோடி ரூபாய் நிதி வழங்கினார்கள். கிட்டத்தட்ட இதில் பாதி தொகையை அந்நிய செலாவணி மூலமான செலவுகளுக்கே பயன்படுத்த வேண்டி வந்தது. இந்த சமயத்தில் ஏர் கமாண்டராக பதவி உயர்வு பெற்ற நாராயணன் DRDL-இன் இயக்குநராக பொறுப்பேற்றார். ஹைதராபாத்தின் தென்கிழக்கு புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த துடிதுடிப்பான ஆய்வுக் கூடத்தை டெவில் அரும்பெரும் திட்டத்திற்கு தயார்படுத்தினார் அவர். கல்லறைகளும் பழங்காலத்து கட்டடங்களும் பரவி இருந்த அந்த பகுதி இப்போது புத்துயிர் பெற்று களை கட்டியது. அங்கு புது வசந்தம் பிறந்தது. அபார சக்தி படைத்த மனிதர் நாராயணன். துடிதுடிப்பின் மறுபடிவும் அவர். ஆர்வம் ததும்பும் ஒரு வலுவான குழுவை திரட்டி கொண்டார். சிவிலியன்கள் அதிகமாக பணியாற்றும் தமது ஆய்வுக் கூடத்தில் பல இராணுவ அதிகாரிகளையும் இணைத்துக் கொண்டார் நாராயணன். SLV தொடர்பான பணிகள் எப்போதுமே என் நேரத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டதால் ஏவுகணை ஆலோசனை குழு கூட்டங்களில் நான் பங்கேற்பது படிப்படியாக குறைந்து போய் கடைசியில் அறவே நின்று போனது. ஆனாலும் நாராயணன் பற்றியும் அவரது டெபில் பற்றியும் பல விஷயங்கள் திருவனந்தபுரத்தை எட்ட ஆரம்பித்தன. முன் எப்போதும் காணாத அளவில் ஒரு மகத்தான மாற்றம் ஹைதராபாத்தில் மலர்ந்து கொண்டிருந்தது. குறிவைத்துவிட்டால் அதை அடைந்தே தீர்வது என்பதில் விடாப்பிடியாக இருந்தவர் நாராயணன். ராட்டோ திட்டத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றிய போது இதை கண்கூடாக கண்டவன் நான். கட்டுப்பாடு, நிபுணத்துவம், ஆதிக்கம் செலுத்துவது என்று எப்படி வேண்டுமானாலும் செயல்பட தயங்காதவர் அவர். அவரை பார்த்து நான் அதிசயப்பட்டதுண்டு. என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை, எனக்கு அந்த வேலை முடிய வேண்டும் என்பதில் குறியாக இருக்கும் அவரை போன்ற நிர்வாகிகள் நீண்ட கால கட்டத்தில் மௌனமான எதிர்ப்பையும் ஒத்துழையாமை போக்கையும் எதிர்கொள்ள நேரிடும். 1975 புத்தாண்டு தினம் ஒரு புது வாய்ப்பை வழங்கியது. நாராயணன் தலைமையில் தொடர்ந்து கொண்டிருந்த டெவில் திட்டப்பணியை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் நானும் இடம்பெற்றிருந்தேன். DRDO-யின் தலைவராகவும் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராகவும் அறிவியல் ஆலோசகராகவும் பணியாற்றிய பேராசிரியர் MGK மேனன் அந்த மதிப்பீட்டு குழுவை நியமித்தார். டாக்டர் பிரம்ம பிரகாஷ் குழுவின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். ஒரு ராக்கெட் நிபுணர் என்ற முறையில் நான் அந்த குழு உறுப்பினராக இடம்பெற்றிருந்தேன். காற்று இயக்கவியல், கட்டமைப்பு, வேகத்தை அதிகரிக்கும் திறன் சம்பந்தப்பட்ட வேலைகளை நான் மதிப்பீடு செய்ய வேண்டும். வேகம் அதிகரிப்பு திறன் தொடர்பான அம்சங்களில் PR சோமசேகரும் PR காமராஜும் எனக்கு உதவி செய்தார்கள். எலக்ட்ரானிக்ஸ் அமைப்பு முறை பற்றி மதிப்பீடு செய்வதற்காக டாக்டர் RP சென்னாயும் பேராசிரியர் IG சர்மாவும் குழுவில் அங்கம் வகித்தார்கள். 1975 ஜனவரி முதல் தேதியிலும் 2 தேதியிலும் DRDL-இல் நாங்கள் ஒன்று கூடினோம். 6 மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் ஒன்று கூடி மதிப்பீடு செய்தோம். பல்வேறு வளர்ச்சி திட்ட மையங்களை பார்வையிட்டு அங்கிருந்த விஞ்ஞானிகளுடன் விவாதித்தோம். AV ரங்காராவின் தொலைநோக்கு, விங் கமாண்டர் R கோபால்சாமியின் துடிதுடிப்பு, ஆதி முதல் அந்தம் வரை எல்லாவற்றையும் அறிந்திருக்கும் டாக்டர் அச்சுய ராவின் விஷய ஞானம், ஜி கணேசனின் உற்சாகம், எஸ் கிருஷ்ணனின் தெளிவான சிந்தனை போக்கு, தேவைப்படும் விவரங்களுக்காக தோண்டி துருவி பார்க்கும் ஆழமான கண்ணோட்டம், இவையெல்லாம் அங்கு என்னை வெகுவாக கவர்ந்தன. பெரும் சிக்கலான சந்தர்ப்பங்களில் குழப்பம் இல்லாமல் தெளிவாக செயல்படுவதில் JC பட்டாச்சாரியாவும் லெப்டினன்ட் கர்னல் R சுவாமிநாதனும் சூரர்கள். சிரத்தையிலும் செயல் வேகத்திலும் சளைக்காத சாமர்த்தியசாலி லெப்டினன்ட் கர்னல் VJ சுந்தரம். இவர்கள் அனைவருமே கர்மமே கண்ணாக பாடுபட்ட செயல் வீர ரத்தினங்கள். ராணுவ அதிகாரிகளும் ராணுவத்தினர் அல்லாத விஞ்ஞானிகளும் இரண்டர கலந்த பிரமாதமான குழு அது. இந்திய ஏவுகணையை விண்ணில் ஏவ வேண்டும் என்ற தணியாத தாகத்தால் தத்தம் துறைகளில் தாமாகவே பயிற்சி பெற்று தங்களை செம்மிப்படுத்திக் கொண்ட ஏகலைவ வழித்தோன்றல்கள் அவர்கள். திருவனந்தபுரத்தில்
1975 மார்ச் கடைசி வாக்கில் எங்களுடைய நிறைவு கூட்டம் நடைபெற்றது. ஏவுகணைக்கு தேவையான துணை சாதனங்களில் திரவ ராக்கெட் பகுதி தவிர வேறு எல்லா அம்சங்களிலும் போதுமான முன்னேற்றம் அடைந்திருப்பதாக எங்களுக்கு தோன்றியது. திரவ ராக்கெட்டின் வெற்றிக்கு இன்னும் சிறிது காலம் தேவைப்படும். அடிப்படை எந்திர தொழில்நுட்பங்கள் உருவாக்கம் மற்றும் அதற்கான செயல்பாடுகளை ஆய்வு செய்வது என்ற இரண்டு திட்டங்களிலும் வெற்றி கண்டிருப்பதாக குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் ஒப்புக்கொண்டார்கள்.